RR beat KKR by 9 wickets. அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் பீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸில் ஆர்ஆர் வந்து அவுட்ஸ்பாட் பண்ணி இன்னைக்கு கேகேஆரை பீட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ரைட் ஃப்ரம் பால் ஒன்ல அவங்க இந்த மேட்சை ஜெயிக்கணுன்ற இன்டென்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டுமே தெரிஞ்சதுன்றது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ குட் டாஸ் டு வின் அண்ட் வின் பண்ண உடனே அவங்க போலிங் செய்யணும்னு முடிவு செஞ்சாங்க. பட் இதெல்லாமே தாண்டி சேஸில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நிதிஷ் ராணாவோடைய ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கேயோ கொஞ்சம் ஃபால்ட் ஆச்சோ அப்படின்றது என்னோடய ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் 26 ரன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் மோர் ஓவர் 149 தான் டிஃபெண்ட் பண்ணும்போது பவர் பிளே ரொம்ப குரூஷியலாக இருக்கும் போது 26 ரன்ஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டவே அந்த ரிக்வயர்ட் ரன் ரேட்டை பிலோ 6 கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினது ஆர்ஆருக்கு ரொம்ப ஈஸியாச்சுன்னு தான் சொல்லணும். பட் அந்த 26 ரன்ஸ் வந்த பிறகு யஷஸ்வி ஜெய்ஸ்வாலோடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. மறுபடியும் இன்னைக்கு ஒரு 98 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருடைய பேட்டிங் வந்து பார்க்கவே வந்து ஒரு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அவர்கிட்ட இருந்து பார்க்குறோம். அண்ட் மோர் ஓவர் இப்போ ஐபிஎல்ல வந்திருக்க ஒரு யங் சென்சேஷனாக யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு புதிய ஃபைண்டாக கண்டுபிடிச்சதில் கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தாங்க சொல்லும். கூடவே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அவருக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து கிடைச்சது. ஓவராலாகவே இன்னைக்கு சேஸில் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர். அதுக்கு முக்கியமான காரணம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். இன்ஃபேக்ட் அவருடைய மெச்சூரிட்டி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஜாஸ் பட்லரோட விக்கெட் இனிஷியலாக போனால் கூட அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பராக ஆங்கரும் பண்ணுறாரு. அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லையும் பேட்டிங் பண்ணுறது எஸ்பெஷலி ஒரு இந்தியன் ஒரு யங்ஸ்டர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு கேகேஆருக்கு கான்சலேஷனாக வந்து சுனில் நாராயணோடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருந்தது அண்ட் சுயேஷ் சர்மாவோட போலிங்கும் எக்கனாமிக்கலாக இருந்தது. மற்றபடி இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நிறைய போலர்ஸையுமே வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதா ஒன்லி ஆப்ஷன் டு வின் திஸ் மேட்ச்ன்ற ஒரு பட்சத்தில் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி ட்ரை பண்ணாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஆர்ஆர் இந்த மேட்சை 13 ஓவர்ஸில் முடித்ததுனால அவங்களோட ரன் ரேட் டெஃபினட்டாக ஹையாக போகும் அண்ட் ஆல்சோ பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த இப்போ இருக்கிற ஒரு ஐபிஎல் சினாரியோவில் நிறைய பேர் வந்து சிமிலர் பாயிண்ட்ஸில் இருக்கும் போது ரன் ரேட் ரொம்ப க்ரூஷியலாக ப்ளே ஆகும். அப்படி இருக்கும் போது இது வந்து கண்டிப்பாக ஆர்ஆருக்கு ஒரு வெல்கம் விக்ட்ரி அண்ட் டெஃபினட்டாக அவங்கள ஒரு ஹை இன் கான்ஃபிடென்ஸாக கொண்டு போய் நிறுத்தணும் தான் சொல்லணும்.